அல்வோலாவில் மதாயின் சாலை கிஜிரு பகுதியை தொடர்ந்து நாங்கள் அடுத்து போகக்கூடிய இடம் இந்த தடான் சொல்லக்கூடிய மலைப்பகுதி. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு பஸ்லயே லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த லஞ்ச் முடிச்சுட்டு அங்க போறதுக்கு 1 மணிக்கு பஸ் வரும். நாங்கள் 1 மணிக்கு பஸ் புக் பண்ணியிருக்கோம். அதுவரை இந்த பஸ்ல லஞ்ச் முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். தடான் வரலாற்று பகுதிக்கு போகக்கூடிய பஸ் வந்துருச்சு. நாங்கள் அதுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பொதுவாக எல்லா பஸ்லயுமே இருக்கும். இது மினி ஃப்ரிட்ஜ், வாட்டர் பாட்டில் உள்ள இருக்கு. எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது வந்து பாத்ரூம். எல்லா ஏர் பஸ்லயுமே இங்க பாத்ரூம் இருக்கும். இப்ப நாங்க இந்த தடான் பகுதிக்கு வந்தாச்சு. இந்த தடான் பகுதியுடைய சென்டர்ல இந்த தடானுடைய வரலாற்றை பற்றி முதல்ல அறிமுகம் செய்வாங்க. இந்த தடான்ல 2 வரலாற்று இடங்கள் இருக்கு. ஒவ்வொரு வரலாற்று இடத்துக்கும் கூட்டிட்டு போய் நமக்கு வந்து அதை பத்தி ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல்ல இந்த இடத்துல இங்கேருந்து உள்ள கூட்டிட்டு போய் இந்த வரலாற்று இடங்களை காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சென்டர்ல வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு சில வரவேற்பு, உள்ள ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாமே அந்த டிக்கெட்டுடைய சார்ஜ் உள்ளே வந்துடும். தடானில் இருக்கக்கூடிய 2 வரலாற்று இடங்களுக்கும் சேர்த்து 100 ரியால் வந்து வாங்குறாங்க. இதுக்கு எல்லாமே புக்கிங் கண்டிப்பாக வேணும். அப்படியே நம்ம உள்ளே வர முடியாது. இப்போ இவங்க இந்த சென்டரில் என்னென்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், இப்படி நிறையா ஜூஸ் வச்சுருக்காங்க. நம்ம எது வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த கவர்ல வச்சிருக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. டிஃபரெண்டா இருக்குது எல்லாமே. நான் கிரேப் ஜூஸ் வாங்கிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் இங்க குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு வெயில். ஏன்னா சுத்தி வந்து மழை, கடுமையான வெயில் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி ஜூஸ் குடிச்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் இவங்க ஒவ்வொரு சென்டர்லயும் வந்து அன்லிமிட்டடா ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டில் நம்ம எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். லிமிட்டே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய வரலாற்று இடத்தை பார்ப்பதற்கு முன்பு அதை பற்றி ஒரு சிறு அறிமுகம் இங்கே செய்கிறாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்க எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய எழுத்துக்கள், அவங்க பேசிய மொழி, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய வாழ்க்கை முறை, வீடு, இப்படி எல்லாத்தையும் பற்றி ஒரு அறிமுகம் செய்கிறாங்க. அல்வுலாவை பொறுத்தவரை நிறைய வரலாற்று இடங்கள் இருக்குது. மதாயின் சாலிக், ஹிஜ்ர் பகுதியில் உள்ள இந்த மதாயன் சாலையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கிறான். இந்த மதாயன் சாலி பகுதியில் சாலிக் நபியுடைய சமுதாயம் வாழ்ந்தது. அந்த மக்களை அல்லாஹ் எவ்வாறு அழித்தான் என்பதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அவர்களை தொடர்ந்து அந்த பகுதியில் பல்வேறு மக்கள் வசிச்சிருக்கிறாங்க. மேலும் அதை சுற்றி இந்த தடான் போன்ற பல பகுதிகள் இருக்கு. இங்கேயும் மலைகளை கொடுந்து வாழ்ந்திருக்காங்க. மலைகளிலிருந்து உடைக்கப்பட்ட கல் மூலம் வீடுகளை அமைத்திருக்கிறாங்க. ஹிஜ்ர் பகுதி 5000 வருடங்களுக்கு முந்தைய வரலாற்றை கொண்ட ஒரு பகுதி. மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து வாழ்ந்த ஒரு சமூகம். அவர்களுக்கு பின் தொடராக பல சமூகம் வந்திருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாறி இருக்கின்றது. ஹிஜ்ர் எப்படி ஒரு தனி பிரதேசமாக இருந்ததோ அதே போல தடானும் ஒரு தனி பிரதேசமாக இருக்கின்றது, வடக்கு தெற்கு என்று. இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தெற்கு. இந்த பகுதியில தடான் மக்கள் ஒரு செழிப்பான ஆட்சியை செய்திருக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்றுப்படி கிமு, அதாவது கிறிஸ்தவ பிறப்புக்கு முன்பு 1 முதல் 8 நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த பகுதியில தடான் மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். இவர்களுடைய வாழ்க்கை முறை மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து வாழ்ந்தார்களா என்று கேட்டால் இல்லை. இவர்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறியிருந்தது. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் தான் இவர்களுடைய வீடுகள் இருந்த பகுதி. மலைகளிலிருந்து கற்களை உடைத்து அதன் மூலமாக வீடுகளை கட்டியுள்ளார்கள். சமூது சமுதாயம் எப்படி மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தார்களோ அவர்களை தொடர்ந்து வந்த நபாடியன் சமுதாயமும் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தார்கள். மேலும் நபாடியன்கள் மலைகளுக்குள்ளே கல்லறைகளையும் அமைத்தார்கள். அவர்களுக்கு பின் தொடராக வந்த சமுதாயங்களான இவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைப்பதற்கு பதிலாக மலைகளிலிருந்து கற்களை உடைத்து வெளிப்புறத்தில் வீடுகளை அமைத்தார்கள். வெறும் கல்லறைக்காக மட்டும் இந்த மலைகளை குடைந்து அதை பயன்படுத்தினார்கள். தரையிலிருந்து சுமார் 30 முதல் 50 மீட்டர் உயரத்திற்கு படிக்கட்டுகளை செதுக்குகின்றார்கள். பிறகு மேலே சென்று இறந்தவர்களுக்காக கல்லறைகளை தயாரித்து இறந்தவர்களை அடக்கம் செய்துள்ளார்கள். இந்த தடான் மலைப்பகுதியில் 2 கல்லறைகளுக்கு முன்பு செதுக்கப்பட்ட 2 சிங்கங்களுடைய முகங்கள் உள்ளன. தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி இது அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கல்லறையாக இருக்க முடியும் என்பதாகும். இந்த அல்வுலா பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள்,
இந்த மலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருது. 5000-6000 வருடங்களுக்கு முந்தைய இந்த சமூகத்துடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த அளவிற்கு மாறி மாறி வந்திருக்கின்றது என்பதை இன்னைக்கு இங்க வந்தா கூட நம்மால உணர முடியும். சமூக கூட்டம் எப்படி மலையை பலமாக குடைந்து வாழ்ந்தார்களோ அவர்களை தொடர்ந்து வந்த மக்கள் அதே மலையை செதுக்கி வாழ்ந்திருக்காங்க. அவர்களுக்கு அடுத்து வந்த சமுதாயம் அதே மலையை குடைந்து வாழ்ந்ததோடு இல்லாமல் தங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய கல்லறையை அதே மலையிலே குடைந்து அடக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சமூக கூட்டம், நபாடியன் சமுதாயம், அவர்களை தொடர்ந்து வந்த சமூகம் எல்லாத்தையும் கடந்து இந்த தடான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள் என்றால், தங்களுடைய முன்னோர்களுடைய அடிச்சுவடான அந்த மலைகளை குடைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான். ஆனால் முற்றிலும் வித்தியாசமானது. எப்படி என்றால், அந்த மலையை வந்து வெறும் கல்லறைக்காக மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. வசிக்கக்கூடிய வீடு இருப்பிடம் முற்றிலும் மாறி இருக்கின்றது. அதாவது மலையை குடைந்து அதிலிருந்து செதுக்கப்பட்ட கற்கள் மூலமாக வீடுகளை கட்டியிருக்கிறாங்க. இவர்களை தொடர்ந்து வந்த அடுத்த சமுதாயம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை அடுத்த பாகத்தில் காணலாம்.